ரிவ்யூர் மை டியர் ப்ரொசஸ் ரெஃபரி. இன்னைக்கு நம்ம பாண்டிச்சேரியில் இருக்கிறோம். பாண்டிச்சேரியை பற்றி சொல்லணும்னா ஜட்ஜி ஆட்சி செஞ்சுருக்காங்க, போர்ச்சுகீஸர் ஆட்சி செஞ்சுருக்காங்க, ஃபைனலாக ஆட்சி செஞ்சது ஃப்ரெஞ்சு. ஃப்ரெஞ்சுக்காரங்க எப்போ அதை பாண்டிச்சேரிக்கு ஃப்ரீடம் கொடுத்தாங்கன்னா 1954. இந்த 1954லேயே இந்த ஓல்டு ஹார்பர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதுக்கப்புறம் 1956 முடிச்சு அது வந்து நடைமுறைக்கு வந்துருச்சு. பட் கொஞ்ச நாள் தான் அதை குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அதை யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு வேற ஒரு லொக்கேஷனுக்கு ஹார்பரை மாற்றிட்டாங்க. இந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இங்கே நிறைய சினிமா ஷூட்டிங்ஸ் எடுப்பாங்க, நிறைய பப்ளிக்ஸ் வருவாங்க, வந்து ஃப்ரீயாக இருந்துட்டு போவாங்க, ஃபேமிலியோட வந்து டைம் ஸ்பெண்ட் போவாங்க, ரிலாக்ஸ் பண்ணிட்டு போவாங்க. ஸோ அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான லொக்கேஷன்ஸ். ஃபர்ஸ்ட் இங்கே தான் ஆரம்பிக்க நினச்சோம், ஆரம்பிச்சாச்சு. மெயினாக பாண்டிச்சேரியில் உள்ள டூரிஸ்ட் பிளேசஸ் மட்டும் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டூரிஸ்ட் பிளேஸாக ஓல்டு ஹார்பரை காமிச்சிருக்கோம். இப்போ அடுத்தடுத்த டூரிஸ்ட் பிளேஸை ஒவ்வொன்றா காமிக்கிறோம். இதுதான் வந்துட்டு டூப்ளெக்ஸ் பார்க்னு சொல்லுவாங்க. இங்கேருந்து தான் பீச் ஸ்டார்ட் ஆகுது. இதுதான் பீச்சோட ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ இங்கே வந்துட்டு ஒரு சின்ன பார்க் மாதிரி வச்சுருக்காங்க குழந்தைங்க விளாட்றதுக்காக. இங்கேருந்து குறிச்சிக்கு போக வரைக்கும் எண்டு இருக்குது. இது வந்துட்டு ஓல்டு பீச். இது ஒரு புது பீச் வந்துட்டு இங்கே பாண்டி மெரினா பீச் ஃபுல் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அது வேற ஒரு லொக்கேஷன், அதை அடுத்து காமிக்கிறோம். இப்போ நம்ம இருக்கிறது பாரதி பூங்கான்னு சொல்லுவாங்க. காந்தி ஸ்டேச்சுக்கு ஆப்போசிட்லேயே பார்க் இருக்குது. இந்த பார்க் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ரொம்ப பழங்காலத்து மரங்கள் இங்கே நிறையா இருக்கும். 200-300 வருஷம் பழமையான மரங்கள் இருக்குது. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ரொம்ப பச்சை பசேல்னு இருக்கும். இங்கே குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கான ஒரு என்டர்டெயின்மெண்ட், ரொம்ப அட்ராக்டிவான ஒரு லொக்கேஷன் இது. அப்படியே பாருங்கள், உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் 20th century வந்து நியூ லைட் ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இது ஒர்க் ஆகல, இது ஜஸ்ட் ஒரு லேண்ட்மார்க்காக இருக்காது. அப்படியே பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் எல்லாமே வந்துட்டு வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே இருக்கும். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா செரினிட்டி பீச்சில் இருக்கோம். இந்த பீச் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் வருஷம் தான் ஆகுது, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் ஸ்டார்ட் பண்ண உடனே ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்துட்டு சர்ஃப் ஸ்கூல் இருக்கு. பார்த்தீங்கன்னா அங்கே பின்னாடி சர்ஃபிங் பண்ணிட்டு இருப்பாங்க. ஃபாரினர்ஸ்க்கு இருக்கு, நம்ம இந்தியன்ஸ்க்கு இருக்கு, யார் வேணும் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு ஃப்ளை போர்டு அண்ட் பேராசாயிலிங் இது ரெண்டுமே நடக்கும். பட் இப்போ இந்த கொரோனானால இங்கே வந்துட்டு அவங்க வர்றதில்லை. ஸோ இந்த மாதிரியான முக்கியமான ஒரு வாட்டர் அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸ் எல்லாமே இந்த செரினிட்டி பீச்சில் இருக்குது. இந்த கொரோனா மேபி இந்த லாக்டவுன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஸ்போர்ட்ஸ் இங்கே வரலாம். வந்த எல்லோரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ரொம்ப பார்க்கறதுக்கே அட்ராக்டிவாக இருக்கும். பாண்டிச்சேரியில் எந்த லொக்கேஷன் போனாலும் செம்ம அழகாக பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுதான் ஒரு மெயினான ஒரு சிறப்பு இந்த பாண்டிச்சேரிக்கு. இந்தியாவிலேருந்து எல்லா பகுதியிலேருந்தும் பாண்டிச்சேரிக்கு மெயினாக வருவாங்க. ஸோ அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சிட்டி இந்த பாண்டிச்சேரி. எங்க
எங்கே இருக்குன்னா ஆரோவில் குளோபுக்கு போகிற என்ட்ரன்ஸில் இருக்கும். பட் இப்போ கொரோனானால வந்துட்டு எல்லாமே க்ளோஸ்டு, நாட் அலவுடுனு சொல்லிட்டாங்க. டே இங்கேருந்து ஒரு 100 மீட்டர் நம்ம உள்ளே போனோம்னா அங்கே பைக் நம்மளோட வண்டி எல்லாத்தையும் பார்க் பண்ணிட்டு அங்கேருந்து ஃப்ரீ பஸ் சர்வீஸ் இருக்குது. அங்கேருந்து அவங்க அந்த குளோபு கூட்டு போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் வந்துட்டு நம்ம பார்க்கிங் ஏரியாவில் விட்டுருவாங்க. ஸோ இது ஒரு இங்கே ஒரு ஸ்பெஷாலிட்டி. எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான், எதுவும் வந்துட்டு பெய்ட் பண்ணுறாங்க. நம்ம ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர் தான் உள்ளே போனோம். ஒன்று குளோப் பில்டிங் இருக்கும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா உள்ளே வந்து ஜஸ்ட் மெடிடேஷன் ஏரியா தான். உள்ளே வந்து ஒரு கோல்டு குளோப் இருக்கும், அங்கே போயிட்டு மெடிடேஷன் பண்ணுவாங்க ஃபாரினர்ஸு. அதுக்கப்புறம் வந்துட்டு அரவிந்த் ஆசிரமத்தோட லிங்க் தான் இது. அங்கேருந்து வந்து எல்லாமே மெடிடேஷன் பண்ணிட்டு போவாங்க. ஜஸ்ட் ஃபார் ஒரு பீஸ்ஃபுல்லான ஏரியா. அதுக்காக தான் இங்கே வர்ற வியூஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். இது ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக இங்கே பாண்டிச்சேரியில் இருக்குது. ஸோ இப்போ அடுத்த லொக்கேஷன் நம்ம போகலாம். இதோட நாங்கள் முடிச்சுக்கிறோம், உள்ளே போக முடியல, ரொம்ப வருத்தமாக இருக்குது.